ஸோ இன்னைக்கு நம்ம டூ தௌசண்ட் த்ரீல ரிலீஸ் ஆன ஃப்ரெட்டி விசஸ் ஜேசன் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போறோம் ஜேசன் தெரியும் ஃப்ரெட்டி யாரு அப்படின்னா ஜேசன் மாதிரி அவனும் ஒரு சீரியல் கில்லர் தான் ஆனால் ஃப்ரெட்டிங்கிறவன் மனுஷங்களோடைய கனவுல போய் கனவுல அவங்களை கொள்ளுவான் அதே மாதிரி ரியல் லைஃப்லயே அவங்க செத்து போயிருவாங்க ஸோ அப்படியே சீரியல் கில்லர் தான் ஃப்ரெட்டி ஸோ ஃப்ரெட்டி விசஸ் ஜேசன் ரெண்டு சீரியல் கில்லரும் ஒரே படத்துல வேற லெவல்ல இருக்க போது போங்க ஸோ இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஃப்ரெட்டியை தான் காமிக்கிறாங்க மனுஷனா இருக்கும்போது நிறைய குழந்தைங்களை கடத்திட்டு வந்து கொலை பண்ணியிருக்கான் ஸோ இது அந்த ஏரியா மக்களுக்கு தெரிஞ்சு அவனை அவனோட வீட்டோட எல்லாரும் சேர்த்து கொளுத்திடுறாங்க சோ அதுல இருந்து அவன் பேயா மாறிடுறான் மக்களுடைய கனவுல போய் எல்லாரையும் கொடூரமா கொலை பண்றான் சோ இதுதான் அவனுடைய வேலையா இருக்கு அவன் பண்ண கொலைகள் எல்லாத்தையும் தான் இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் எல்லாருக்குமே ஃப்ரெடி அப்படின்னா பயம் போயிடுச்சு இது எல்லாமே வெறும் கனவு தான் கனவு சொல்லி நம்பும் போது ஃப்ரெட்டியால ஒண்ணுமே பண்ண முடியல சோ அதுக்காக தான் நான் மறுபடியும் கொலை பண்றதுக்காக இன்னொருத்தனை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் பேரை சொல்றான் ஃப்ரெடி சோ இப்ப அப்படியே ஜேசனை காமிக்கிறாங்க அவன் மாஸ்க்கு ஜூம் வைக்கிறாங்க அதுல ஒரு விஷயம் தெரியுது அது அந்த ஜேசனுக்கு வர்ற கனவு அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நம்ம

வேகமா ஓடுறா ஒரு காட்டுக்கு நடுவுல ஓடிக்கிட்டு இருக்கா ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி நின்னு அப்படியே ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருக்கா அவன் போயிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து வரா பார்த்தா ஜாசன் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கா வச்சிருந்த கத்திய வச்சு அந்த பொண்ணை குத்த மரத்தெல்லாம் ஓட்ட பண்ணிட்டு அந்த பக்கம் வருதான் கத்தி அந்த மரமே எவ்வளவு பெருசுன்னு நீங்க பாத்துருப்பீங்க லாஜிக் கொஞ்சம் இல்ல நிறையவே தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்ப ஜேசன் அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது அப்படியே பார்த்தா ஜேசனோடைய அம்மா ஊரிஸ் தான் அவ என்ன சொல்றா அப்படின்னா ஜேசன் உனக்கு சாவே கிடையாது உன்னை யாராலையுமே கொல்ல முடியாது நீ இப்ப தூங்கிட்டு இருக்க நீ முதல்ல எழுந்திருக்க இரு எழுந்து இந்த காட்டுல வர்ற மனுஷங்கள மட்டும் கொல்லாம நீ சிட்டிக்குள்ள போகணும் சிட்டிக்குள்ள போய் இஎல்எம் ஸ்ட்ரீட் ஒன்னு இருக்கு அதுக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லாரையுமே வேட்டையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா எழுந்திரு ஜேசன் எழுந்திரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா சோ இப்போ ஜேசனோட இது அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது அப்படியே அவன் முகத்துக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க டக்குன்னு கண்ணை திறக்கிறான் சோ இப்போ ஜேசன் எழுந்து நடந்து போய்கிட்டு இருக்கான் சோ இவ்ளோ நேரம் பேசினது ஜேசனோட அம்மா கிடையாது ஃப்ரெட்டி தான் ஃப்ரெட்டி தான் ஜேசனோட அம்மா ஊரிஸ் மாதிரி வந்து பேசியிருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த இஎல்எம் ஸ்ட்ரீட்ல தான் ஃப்ரெட்டி கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான் ஃப்ரெட்டிக்கு ஃபேமஸான இடம் தான் இஎல்எம் ஸ்ட்ரீட் அங்கதான் ஜேசன் அனுப்புறான் அங்க கட் பண்ணி அந்த இஎல்எம் ஸ்ட்ரீட்டை காமிக்கிறாங்க அங்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க பதினாலு இருபத்தி சொல்லிட்டு ஜேசனுக்கு எப்படி அந்த லேக் இம்பார்ட்டனும் அதே மாதிரி ஃப்ரெடிக்கு இது முக்கியமான ஒரு வீடு ஸோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு மூணு டீனேஜ் பொண்ணுங்க இருக்காங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா இவ நம்ம படத்தோட ஹீரோயின் அதே மாதிரி எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருக்க ஒரு பொண்ணு ஸோ இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கு தம் அடிக்கிற பழக்கம் அதிகம் ஸோ ஒரு ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா ஸோ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்ல வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதே சமயம் இடிலாம் அடிக்குது அப்ப அங்க அங்கே இருக்கிற லைட்லாம் லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகுது ஸோ எப்படியும் கரண்ட் ஆஃப் ஆகும் நம்ம கேண்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா இந்த டைமில் சரின்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர் டி ஷர்ட் போட்ட பொண்ணு அவள் வச்சு இந்த தம்ம வெளியில தூக்கி போட அது நேராக வெளியில் நின்றுக்கிட்டு இருக்க ஜேசனுடைய முகத்தில் படுது ஜேசன் வந்துட்டான் அதே சமயம் இப்போ வெளியில் யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது யாருன்னு பார்த்தா அந்த எல்லோ கலர் டி ஷர்ட் போட்டிருந்தா இல்லையா அவளுடைய பாய் ஃப்ரெண்டு தான் கூட இன்னொருத்தனும் வந்திருக்கான் இப்போ அந்த எல்லோ கலர் டி ஷர்ட் பொண்ணும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க ஸோ கீழே இவங்க மூணு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுருந்தா அந்த பொண்ணு சரி நான் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம்க்கு எழுந்து போயிடுறா அந்த பாய் ஃபிரண்ட் பக்கத்துல ஒரு டின் பீர் இருக்கு அதை எடுத்து குடிக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா முன்னாடி ஜாசன் நின்றுகிட்டு இருக்கான் அவனை பார்த்து பயந்து போய் எழுந்திருக்கிறதுக்குள்ளார அவன் பயங்கரமா குத்தி அந்த பாய் ஃப்ரெண்டை கொண்டுறான் அது மட்டும் இல்லாம அந்த கட்டுல ரெண்டா உடைச்சிடறான் ஸோ உள்ள அந்த ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு எந்த சவுண்டுமே கேட்கல ஸோ அவ குளிச்சு முடிச்சிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அந்த ரூம் டோரு கிட்ட இருந்து நிறைய ரத்தமா இருக்கு ஸோ இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா ஸோ செத்து போன பாய் ஃப்ரெண்டை பார்த்து பயங்கரமா கத்துறா ஸோ இப்போ எல்லாருமே அந்த வீட்டை விட்டு ஓடி வந்து பயந்துகிட்டே காப்பாத்துங்க காப்பாத்துங்கிற மாதிரி கத்துறாங்க ஸோ அந்த டைம்ல கரெக்டா ஒரு போலீஸ் கார் வருது ஸோ அவங்க கிட்ட சொன்ன உடனே இப்ப நிறைய போலீஸ் வருது அந்த டெட் பாடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த போலீஸ்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா இந்த வீட்டுல மறுபடியும் கொலை நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை ஃப்ரெட்டி தான் மறுபடியும் வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி கோட் விடு மாதிரி பேசுறாங்க அதை பத்தி எல்லாம் இப்ப பேசாத சின்ன பசங்க இருக்காங்க பயந்துருவாங்கிற மாதிரி அப்படியே தட்டி கழிச்சு கூட்டிட்டு போறான் ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கட் பண்ணி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க ஹீரோயினை விசாரிக்கிறாங்க அவங்க வீட்டுல தானே கொலை நடந்திருக்கு சில கொஸ்டின் கேக்குறாங்க அந்த டைம்ல வெளியில இருந்து ஒரு போலீஸ் உள்ள விசாரிச்சுக்கிட்டு இருக்க இந்த போலீஸ கூப்பிடுறான் சோ இவனும் எழுந்து போயிடறான் இப்போ ஹீரோயின் அந்த டேபிள்ல தலை சாஞ்சி அந்த வீட்ல ஃப்ரெடிய பத்தி பேசாதேன்னு சொன்னாங்க இல்லையா சோ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா ஃப்ரெடியா ஃப்ரெடி யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா சோ டக்குன்னு அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஃப்ரெடி ஒரு சீரியல் கில்லர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ டக்குன்னு எழுந்து பாக்குறா பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாரையுமே காணோம் அப்படியே எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறா அங்க நிறைய மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கு நிறைய சின்ன குழந்தைங்களோட போட்டோ தான் இருக்கு இந்த ஹீரோயின் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த போட்டோல இருக்கிற அந்த குழந்தைங்க எல்லாம் அந்த ஹீரோயினே பாக்குற மாதிரி தெரியும் தெரியுது ஹாரி பாட்டர்ல இந்த மாதிரி ஒரு சீனை பார்த்தது அதுக்கப்புறம் இப்ப தான் பாக்குறேன் சோ ஹீரோயின் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அந்த பொண்ணு போய் இங்க என்னமா நீ பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அந்த சின்ன பொண்ணு திரும்ப அவளுடைய ரெண்டு கண்ணுமே காணும் அந்த சின்ன பொண்ணு ஹீரோயினை பார்த்து சொல்றா ஃப்ரெட்டி திரும்ப வந்துட்டான் அவனுக்கு சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் பெண் குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை கண்டிப்பா ஃப்ரெட்டி கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லவும் இவன் பயந்து போய் பின்னாடியே போய்கிட்டு இருக்கா சோ டக்குன்னு அந்த இடமே மாற ஆரம்பிக்குது இவளோட வீடு மாதிரி இருக்கு பார்த்தா இந்த வீடு சுடுகாட்டுல கட்டின மாதிரி தான் இருக்கு வீட்டு வாசல் ஃபுல்லாவே நிறைய சமாதிகளா இருக்கு அப்படியே வீட்டுக்கு வெளியில நடந்து போய்கிட்டு இருக்கா மூணு சின்ன பொண்ணுங்க ஸ்கிப்பிங் மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க அவங்க ஜானி ஜானி எஸ் பாப்பாங்கிற மாதிரி ஒரு ரைம்ஸ் பாடுறாங்க அது ஜானி ஜானி எஸ் பாப்பா கிடையாது ஃப்ரெட்டிய பத்தின ஒரு ரைம்ஸ் சோ ஹீரோயின் அவங்க கிட்ட போய் பார்க்கும் போது டக்குனு ஃப்ரெட்டி வந்து ஹீரோயினை பயமுறுத்திடுறான் சோ டக்குனு கண்ணு மொழிக்கிறா பார்த்தா ஹீரோயின் இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கா இவ்வளவு நேரம் இவன் கண்டது எல்லாமே கனவு சோ இப்போ அங்க கட் பண்ணி இன்னொருத்தவனை காமிக்கிறாங்க அந்த செத்து போனா இல்லையா அவனுடைய ஃப்ரெண்ட் இவன் அவன் ஃப்ரெண்டை நினைச்சு நிறைய சரக்கடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியில உட்காந்துருக்கான் அந்த டைம்ல அப்பா வந்து என்னடா மகனே ஓவரா குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் செத்து போனது என் ஃப்ரெண்ட் என் முதல் அணி உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள அனுப்பிடுறான் சோ அப்படியே அவன் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்து இருக்கும் போது யாரோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது சோ அப்படியே கீழே இறங்கி போய் பார்க்கறான் பார்த்தா ஃப்ரெடி தான் அந்த ஃப்ரெடி திடீர்னு இவனை வந்து அட்டாக் பண்றான் பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அப்ப ஃப்ரெடி சொல்றான் என்னால பயமுறுத்த மட்டும்தான் முடியுது கனவுல போய் உங்களை கொல்ல முடியல சரி இப்போதைக்கு எனக்கு பவர் இல்ல பவர் கூடி சீக்கிரம் வந்துடும் அது வரைக்கும் அந்த வேலை எல்லாத்தையும் ஜேசன் பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் டக்குன்னு பார்த்தா அவன் தூக்கத்துல இருந்து இருந்திருக்கிறான் இவன் கண்டதுமே கனவு

நியூஸ் அப்படின்னா ஹீரோயின் வீட்டுல கொலை நடந்திருக்கும் இல்லையா அந்த நியூஸ் தான் கொஞ்சம் சவுண்ட் வைங்கல அப்படின்னு சொல்லும்போது போது அவன் டிவியை ஆஃப் பண்ணிடுறான் நீ என்னடா சொல்றது நான் என்னடா சவுண்ட் வைக்கிறதுங்கிற மாதிரி ப்ளீஸ் அந்த டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்கிறான் ஆனா ஆன் பண்ணவே மாட்டேங்கிறான் ஒரு மயக்க ஊசி இருக்கிற ஒரு பாக்ஸ் தான் எடுத்து முன்னாடி வைக்கிறான் மயக்க ஊசி போட்டுருண்டாங்கிற மாதிரி சோ ஹீரோவும் அப்படியே அமைதியா வெளியில வந்துடுறா இப்ப ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்ட் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் ஹீரோ ஹீரோயினுக்கு ஃப்ரெடியால ஆபத்து வர போகுது அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரியுது உடனே ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பிளான் பண்றான் சோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணுறான் ஹீரோடைய ஃப்ரெண்டு ரொம்பவும் சேட்டை பண்ணவும் அவனுக்கு மயக்க ஊசி போடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு மயக்க ஊசி போடுறாங்க ஸோ அவனை மயக்க ஊசி போட்டு இழுத்துக்கிட்டு வரும்போது அந்த கார்டு கிட்ட இருந்து அந்த ஹாஸ்பிட்டலோட சாவி ஆட்டையை போட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்றான் ஸோ இப்போ அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க இப்போ அடுத்த நாள் ஆகுது ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட அப்பா எனக்கு பயங்கரமான கனவெல்லாம் வருது என்னால் தூங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அதுக்கு அவங்க அப்பா ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ அப்படியே ஹீரோயின் படிக்கிற அந்த காலேஜை காமிக்கிறாங்க ஹீரோயினா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் சொல்றேன் எனக்கு ஃப்ரெடி கனவுல வரா பயங்கரமான கனவு எல்லாம் வருது ஃப்ரெடியை பத்தின அந்த ரைம்ஸ் எல்லாம் பாடுறாங்க சின்ன குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லாருமே இவங்களே குறுகுறுன்னு பாக்குறாங்க ஏன்னா இவங்க கூட இருக்கும் போதுதானே இவங்க பாய் ஃப்ரெண்ட் யாருந்தா சோ இவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் பேசுறாள் இல்லையா அவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு சோ இப்போ அப்படியே நைட் ஆகுது இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சோழ கொள்ளைக்கு நடுவுல ஒரு பார்ட்டி செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப தொப்பி போட்ட பொண்ணுக்கு செத்து அப்பனா அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடுற மாதிரி இருக்கு அவன் தான் செத்து போயிட்டேன் அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான் ஆக்சுவலா இவன் ஓவரா சரக்கடிச்சு கீழே விழுந்து தூங்கிட்டு இருக்கா ஃப்ரெடியோடைய கனவு தான் அது சோ அவ தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ரெடி வரான் ஃப்ரெடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பயங்கரமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கா ரியல் லைஃப்ல அவ தூங்கிட்டு இருக்கா அங்க வர்ற ஒருத்தவன் அந்த பொண்ணை பத்தி தப்பா நடக்க முயற்சி பண்றான் அதே சமயம் அந்த பொண்ணு பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கா அப்போ ஒரு இடத்துல தடுக்கி கீழே விழுந்துடுறா சோ அங்க ஒரு கபோர்டு மாதிரி இருக்கா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா அப்படியே கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருக்கா பார்த்தா டக்குன்னு ஃப்ரெடி வந்துட்டான் ஃப்ரெடிய பொறுத்த வரைக்கும் அவன் கொலை பண்ண கொலை பண்ணதான் அவனுக்கு பவர் ஏறும் சோ இந்த பொண்ணை கொலை பண்ணானா கொஞ்சம் அவனுக்கு பவர் கூடும் சோ இவன் வச்சிருக்கிற கத்தியை வச்சு அந்த பொண்ணை குத்தலாம்னு சொல்லி பாக்கும்போது அவன் நெஞ்சல ஏதோ ஒரு கம்பி ஏறுது யாருன்னு பார்த்தா ரியல் லைஃப்ல ஜேசன் ரெண்டு பத்தியுமே குத்தி இருக்கான் டே இது என்னுடைய வேட்டரா நீ எங்கடா குறுக்க பூந்து அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சொல்றான் சோ அப்படியே இப்ப அந்த சோழ கொள்ளையில ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க அப்ப ஜேசன் வந்து நிக்கிறான் இவனுங்க பார்த்துட்டு டே இங்க மச்சான் சோழ கொல்ல பொம்மை நடந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க சோ அதுல ஒருத்தனோட தலை அப்படியே பின்பக்கமா திருப்பி அவனை சாகடிக்கிறான் இதை பார்க்குற அந்த குண்டனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கையில் வச்சிருக்கிற சரக்கு எடுத்து அவன் மேல ஊத்தி அப்படியே ஒரு தீப்பந்தத்தை கொளுத்த அப்படியே முழுசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படி இருந்துமே அந்த குண்டனை துரத்திக்கிட்டு வரான் பயந்து போய் வேக அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வர அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் ஜேசன் வந்து இருக்கிற பயங்கரமாக வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான் அப்ப அவன் மேலே எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு அங்க இருந்து ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி மேல பட்டு அந்த நெருப்பு ஸோ இப்போ அவன் பயங்கரமா வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஹீரோயின் கிட்ட பேசறதுக்காக ஹீரோ வந்திருப்பான் இப்ப ஹீரோ ஹீரோயின் அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திருச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் தொப்பி போட்டிருந்த பொண்ணு செத்து கிடக்குறா சோ இத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்புறாங்க இப்ப இவங்க எல்லாரும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது போது ஹீரோயினை கேக்குறாங்க நீ கனவுல பார்த்தது இவன தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது இவன் இல்ல அவன் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருப்பான் அவன் முகம் ஃபுல்லா எரிஞ்சு போன மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அவன் விரல் ஃபுல்லா கத்தியோட இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அது ஃப்ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் சோ இப்போ எல்லாருமே அவங்க அவங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு கடைசியா ஹீரோயினோட வீட்டுக்கு நேரம் கார் நிக்குது அப்பதான் ஹீரோயின் கிட்ட ஒரு உண்மையை சொல்றான் நான் உன்ன பாக்குறதுக்காக ஜன்னல் வழியா வீட்டுக்கு வரலான்னு சொல்லி பார்த்தேன் அப்ப ஜன்னல் வழியா பார்க்கும் உங்க அப்பா உங்க அம்மாவை கொண்டாரு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த ஹீரோயினுடைய அப்பா வந்து ஃபர்ஸ்ட் காரை விட்டு இறங்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கத்துறா இப்ப ரெண்டு பேருமே இறங்குனதுக்கு அப்புறமா ஹீரோவோட சட்டையை பிடிச்சி நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொன்ன என் பொண்ணு கிட்ட பேசாத நெருங்காதன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவனை திட்டி அனுப்பிச்சுட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் சோ ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட நீங்க தான் அம்மாவை கொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை பேசுறதுக்கு இப்ப டைம் கிடையாது நீ ஃபர்ஸ்ட் போய் தூங்கு தூங்க வரலன்னு சொன்னி அதுக்கு டேப்லெட் கொடுத்தனே அத போட்டுட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு இப்ப தூக்கம் முக்கியம் கிடையாது நீங்க அம்மாவை கொன்னீங்களா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி கேக்குறா எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் நீ முதல்ல போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளோட ரூமுக்குள்ள போய் அந்த ரூமோட ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு வெளியில வந்துடுறா சோ மறுபடியும் ஹீரோவை பார்த்து ஹீரோ கூட இப்ப கார்ல போய்கிட்டு இருக்கும் உங்க அப்பா ஃப்ரெடிக்கு ஹெல்ப் பண்றோம்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் ஃப்ரெடிய பத்தி தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு மார்க் இருக்கான் அவனுடைய அண்ணனை கொண்டதே ஃப்ரெட்டி தான் அதுல இருந்து அவன் ஃப்ரெடியை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கான் அவங்க கிட்ட போனா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி இப்ப அந்த மார்க்கோட வீட்டுக்கு போறாங்க ஸோ அதே மாதிரி இப்போ மார்க்க கமிக்கிறாங்க அவங்க ஃபேமிலி போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க அண்ணன் இறந்துருப்பான் ஃப்ரெட்டி கொண்டு இருப்பான் அப்போ மார்க்குன்னு சொல்லி இவனை யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது ஸோ அப்படியே வெளியில வந்து பார்க்கும்போது அவனோட பாத்ரூம் டோருக்கு அடியில இருந்து ஏதோ புகை வர்ற மாதிரி இருக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லை தூங்கினா தானே வந்து டார்ச்சர் பண்ணுவான் அதனால தூங்கவே கூடாதுன்னு சொல்லி நிறைய மாத்திரை எல்லாம் வாங்கி வச்சிருந்திருப்பான் தூக்க மாத்திரை இருக்கிற மாதிரி தூங்காதது கூட மாத்திரை இருக்கு போல இருக்கு ஸோ அந்த மாத்திரை எடுத்து போடலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டப்பாவில் ஒரே ஒரு மாத்திரை தான் இருக்கு ஸோ அந்த மாத்திரை எடுத்துட்டு அந்த அந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது அந்த கண்ணாடியில இவன் முகத்துக்கு பதிலாக ஃப்ரெட்டியோடைய முகம் தெரியுது இதை பார்த்து பயந்து போய் அந்த மாத்திரையை சிங்குக்குள்ளே போட்டுறான் எழுந்த ஒரு மாத்திரையும் போச்சு ஸோ அப்படியே இவன் பார்க்கும்போது பாத் டப்ல ரத்த வெள்ளத்துல இவனுடைய அண்ணா செத்து கிடக்குற மாதிரி இருக்குது கொஞ்ச நேரத்தில் அவன் எழுந்து பேச ஆரம்பிக்கிறான் அப்பதான் இவனுக்கு புரியுது நம்ம கனவுல இருக்கோம் அப்படிங்கிறது அந்த ஃப்ளோர் ஃபுல்லா அப்படியே ரத்தமா இருக்கு டக்குன்னு அந்த ரத்தத்துல இருந்து நிறைய நரம்பு கிரியேட் ஆகி அவனுடைய கால் அப்படியே இறுக்கி பிடிக்குது இதை பார்த்து பயங்கரமா கத்துறான் நான் தூங்கிட்டு இருக்கேன் யாராவது என்னை எழுப்புங்களேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம்ல ஹீரோ ஹீரோயினும் மார்க்கோடைய அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க அவன் டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்போ ஃப்ரெடி இவன் கிட்ட வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா ஒன்னு வச்சு இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் முடியாது என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான் சோ அப்படியே அவனை தூக்கி போட்டு அவன் முதுகு அப்படியே எரிக்க ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி ரியல் லைஃப்ல அவனுடைய முதுகு எரியுது சோ ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து விழுந்து என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி கத்துறான் அப்படியே அவன் செத்தும் போறான் அவன் முதுகுல ஃப்ரெடி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கு இப்ப அங்க கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க அந்த பார்ட்டில ஜேசன் வந்து நிறைய பேரை கொண்டா இல்லையா அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஏற்கனவே ஜேசனை பத்தி தெரிஞ்சிருக்க போல இருக்கு அந்த போட்டோ எல்லாம் பாக்கும்போது இது ஜேசன் தான் சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் இந்த விஷயத்தை ஹையர் ஆபிசியலுக்கு சொல்லும்போது போது நம்ம கவர்மெண்ட் எப்பவே கொண்டுடுச்சு அவன் வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு நீ வந்து இந்த கேஸை குழப்பாத அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க அதே மாதிரி ஃப்ரெட்டி பத்தியும் அவங்க கிட்ட எதுவும் சொல்லல அப்படியே கடுப்பாகி போயிடறான் அங்க கட் பண்ணி ஹீரோ ஹீரோயினோட டீமை காமிக்கிறாங்க அதுல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அந்த ஃப்ரெட்டிய எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்திருக்கானு இவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் வந்துடுறான் அந்த மாஸ்க் போட்டவன் வேற யாரும் கிடையாது ஜேசன் அப்படின்னு சொல்லி ஜேசனோடைய ஃபுல் ஸ்டோரியுமே சொல்லிக்கிட்டு இருக்கான் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் அவன் ஏரியில் முழுகி இறந்த கதையில இருந்து கடைசியா கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அவனை கொன்னு அதான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஜேசன் கோஸ் டு ஹெல் அந்த படத்தோடைய கதை வரைக்குமே சொல்லிட்டான் இந்த டைம்ல ஹீரோயின் தனியா சோஃபால உட்காந்துட்டு இருக்கான் இப்போ ஃப்ரெடியை எப்படி அழிக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தன் ஒரு ஐடியா கொடுக்குறான் அந்த தொப்பி போட்டவன் கண்ணி பொண்ணுங்களை ஃப்ரெடிக்கு பலி கொடுத்தா அவன் போயிடுவாங்கற மாதிரி ஒரு புரள் இருக்கு அப்படியே ஹீரோயின் பக்கம் திரும்புறாங்க பயபிள் இங்கே ஹீரோயினை கோத்து விட பாக்குதுங்க கையில டேப் அது இதுன்னு சொல்லி அப்படியே எடுத்துட்டு வராங்க இந்த டைம்ல ஹீரோயின் அப்படியே பயந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கா டக்குனு அவங்க அப்பா வந்துடுறான் பேபி நான் உங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா பார்த்தா டக்குனு அவன் ஃப்ரெடியா மாறிடுறான் பார்த்தா ஹீரோயின் கனவுல இருக்கா சோ ஃப்ரெடிய பார்த்து பயந்து போய் ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா ஃப்ரெடிய தடுக்கிறதுக்காக அவ காதை புடிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கா இந்த டைம்ல அவ கத்தரத்த பார்த்து எல்லாரும் வந்து அவளை எழுப்புறாங்க சோ இப்ப கனவுல இருந்து வெளியில வந்துட்டா பார்த்தா அவளுடைய கையில ஃப்ரெடியோடைய காது இருக்கு சோ அதை பார்த்து பயந்து போய் டக்குனு கீழே போட்டுடுறா அது அப்படியே உடனே புழு மாதிரி மாறிடுது அந்த புழுவை இந்த போலீஸ்காரன் நசுக்கி சாகடிக்கிறான் சோ இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது கனவுல தானே ஃப்ரெட்டி நம்ம கிட்ட வந்து சேட்டப் பண்றான் நமக்கு கனவு வராத மாதிரி ஒரு டேப்லெட் இருக்கு அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆரம்பத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ எல்லாருமே போறாங்க ஹீரோ கிட்ட தான் ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டலோட கீ இருக்கும் இல்லையா அதை வச்சு யூஸ் பண்ணி இப்போ எல்லாருமே உள்ள போயிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலோட கண்ட்ரோல் ரூம்ல இந்த தொப்பி போட்டவனை விட்டுட்டு கனவு வராத மாதிரி இருக்கிறதுக்காக மாத்திரம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேட போறாங்க இப்போ ஒரு செக்யூரிட்டியை காமிக்கிறாங்க அவங்க வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கும் போது டோர்ல டம்மு

பண்ணி அப்படியே அவன மாதிரி இவன் முகத்திலே ஊதுது டக்குன்னு அந்த புழு டோர் கடையில இருக்கிற சந்து வழியா போயிடுது ஏ எங்க பண்ண எங்க பரன்னு சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த தொப்பிக்காரன் போறான் ஒரு ரூம் குள்ள போய் பார்க்கும்போது கோமால இருக்கிற எல்லாருமே அப்படியே எழுந்து பாக்குறாங்க இவனையே இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நம்மளையே பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த டைம்ல கண்ணுல ரத்தத்தோட ஒருத்தவன் வர்றான் அப்படியே ஒரு இடத்த பார்த்து எல்லாருமே கை நிட்டுறாங்க சோ என்னடா அது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா மேலதான் அந்த புழு இருக்குது அது புழு கிடையாது பிரடி தான் அதை பார்த்து பயந்து போய் இந்த தொப்பிக்காரன் கத்த அந்த புழு அப்படியே இவனுடைய வாய் வீட்டுக்குள்ளே புகுந்துருது இப்ப ஃப்ரெட்டி தான் இவனுடைய உடம்புல இருக்கான் இப்ப அந்த போலீஸும் இன்னொருத்தனும் அந்த தொப்பி போட்டவனை பாக்குறதுக்காக வர்றாங்க பார்த்தா அவன் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இல்ல அவன் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் இருக்கான் இவங்க தேடி வந்த அந்த மாத்திரை எல்லாத்தையுமே சிங்க்குள்ள போட்டு பிளஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான் டே என்னடா பண்ற இதை தேடி தானடா நம்ம வந்தோம் ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிட்டு இருக்காங்க அவன் ஒரு மாதிரி வில்லத்தனமாவே இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தா பின்னாடி ஜேசன் வந்துட்டான் சோ அந்த போலீஸ்காரனை வெட்ட பார்க்கும்போது அங்க இருக்க எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல கத்தி ஜேசனுக்கு ஃபுல்லா கரண்ட் ஷாக் அடிச்சுக்கிட்டு இருக்கு போலீஸ்காரன் ஜேசனை கிராஸ் பண்ணி போகும்போது ஜேசன் அவனோட இன்னொரு கையை அந்த போலீஸ்காரன் மேல வைக்க இப்ப அந்த போலீஸ்காரனுக்குமே கரண்ட் ஷாக் அடிக்குது இதுல அந்த போலீஸ்காரன் கருகி செத்துறான் போலீஸ்காரனுடைய கண் எடுத்துட்டு அந்த இன்னொருத்தன் கிளம்பிடுறான் இந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் இன்னொரு பொண்ணு பக்கத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது இல்ல வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க பார்த்தா இவங்க தேடி வந்த மாத்திரை எல்லாமே வெறும் டப்பாவா தான் இருக்கு சோ அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்க இருக்கிற இடத்துக்கும் ஜேசன் வந்துட்டான் இப்ப பயந்து போய் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த தொப்பி போட்டமே ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்ப எல்லாருமே ஜாசனை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த தொப்பி போட்டிருந்தான் இல்லையா முடி வச்சிருக்கிறவன் அந்த தொப்பி எங்க தெரியல அந்த தொப்பி தான் இவ சோ அப்படியே நின்னுகிட்டு இருக்கான் இவங்க எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வாடா போலான்ற மாதிரி கூப்பிடுறாங்க ஆனா அவன் இது எனக்கான டைம் நான் சமாளிச்சுக்கிறேன் நீப்போ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெடியோட வாய்ஸ்ல பேசுறான் என்னடா திடீர்னு மிமிக்ரி எல்லாம் பண்றேங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டு போயிடுறான் இப்போ எல்லாருமே போயிடலான்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டு போது ஹீரோயின் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த தொப்பி போட்டவனை அவன பாக்குறாங்க அவன் பின்னாடி ரெண்டு இன்ஜெக்ஷனை வச்சுட்டு ரெடியா நின்னுக்கிட்டு இருக்கான் இப்போ ஜேசன் கிட்ட வரும்போது ரெண்டு பக்கமுமே அவனோட கழுத்துல அந்த இன்ஜெக்ஷனை குத்திடுறான் ஜாசன் அவன் கையில வச்சிருந்த கத்தியை வச்சு இவனை வெட்ட அப்படியே அவன் ரெண்டு துண்டா போயிடுறான் பார்த்தா ஜேசனும் மயங்கி கீழே விழுந்துடுறான் இப்போ அப்படியே அவனை காமிக்கிறாங்க அவங்க அம்மா அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு இப்போ அந்த கனவுல காமிக்கிறாங்க கனவுல ஜேசனோடைய அம்மா அவங்க கிட்ட பயங்கரமா கத்தி பேசிக்கிட்டு இருக்கா அப்படியே பார்த்தா பக்கத்துல ஃப்ரெடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ ஃப்ரெடியை பார்த்துட்டு திரும்பி பார்க்கும் அவனுடைய உன்னுடைய அம்மாவை காணும் இப்ப டக்குன்னு ஃப்ரெட்டி வந்து ஜேசன் அட்டாக் பண்ணும்போது ஜேசன் ஃப்ரெட்டியோடைய ரெண்டு கையையுமே வெட்டிடுறான் அப்படியே என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது டக்குன்னு அவனுடைய ரெண்டு கையுமே முளைச்சு வருது ஏன்னா இது ஃப்ரெட்டியோடைய கனவு தானே அவன் நினைக்கிற எல்லாத்தையுமே செய்ய முடியும் இந்த கனவுல இது பயங்கரமான ஒரு சண்டையா இருக்கும் சோ ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜாசனை எவ்வளவு அடிச்சாலும் அவன் சாகவே மாட்டேங்கிறான் என்னடா இது இவன் சாகவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெடி ஒரு பெரிய வெயிட்ட வேற ஜாசனுடைய தலையில போடுறான் அப்படி இருந்துமே அவனுக்கு ஒண்ணுமே ஆகல சோ இப்ப மறுபடியும் ஜாசன் எழுந்து ஃப்ரெடியை வெட்ட வரும்போது அவன் கத்தியை பிடிங்கி தூக்கி போட்டுறான் அது ஒரு பைப்ல போய் குத்துது இப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கு இப்ப அந்த இடத்துல வா ஜேசன் வா இப்பவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது அந்த தண்ணியை பார்த்து ஜேசன் பயப்படுற மாதிரி தெரியுது இதை பாக்குற ஃப்ரெடிக்கு ஓ இதுதான் அவன் வீக்னஸ் பாயிண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாவே தண்ணி கொட்டுற மாதிரி பண்றான் ஃப்ரெடி இந்த டைம்ல ரியல் லைஃப்ல ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேன்ல வச்சு அந்த கேம் கிறிஸ்டில் கேட்க கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஜேசனுக்கு மூச்சு முட்டுற மாதிரி தெரியுது இதை பாக்குற அவங்களுக்கு மறுபடியும் கனவுல இருந்து வெளியில வரணும்ன்ற மாதிரி சில இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க ஆனா அது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது ஸோ ஜேசனால மட்டும்தான் ஃப்ரெடி எதிர்த்து நிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பத்து நிமிஷத்துக்கு கனவுல அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் வர்ற மாதிரியான ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க அது ரிஸ்கான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் வேற வழி இல்ல இப்போ அந்த கனவுல ஜாசன் ஒரு சின்ன பையனாவே மாறிடுறான் இப்போ ஃப்ரெட்டி அவனுடைய தலையில கை வச்சு ஒரு கத்தி அவன் மூளைக்கு நேரம் இறக்கி அவனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் கேதர் பண்றதுக்காக போறான் அதே சமயம் ஹீரோயினும் கனவுக்குள்ள போய்ட்டா ஜாசன் சின்ன வயசுல ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பான் இல்லையா அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுமே ஜாசனுடைய முகம் ஒரு மாதிரி விகேடா இருக்கு சோ அதை பார்த்து பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சீனை நீங்க ராட்சசன் படத்துல டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் சொல்லிட்டு அந்த சின்ன வயசு ஜேசன் அப்படியே ஓடுறான் ஏரியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த டைம்ல ஹீரோயின் அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா ஜேசனும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான் என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான் அதே சமயம் ஹீரோயின் ஜேசன் எனக்கு கை கொடு கை கொடு அப்படின்னு சொல்றா அப்ப ஜேசன் முகத்தை பாக்குற ஹீரோயின் டக்குன்னு பயந்துடுறா அதே சமயம் அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஃப்ரெட்டி வந்து அந்த ஜேசனை இழுத்துட்டு போயிடுறான் இப்போ ரியல் லைஃப்ல வண்டியில போய்கிட்டு இருக்க அந்த ஜேசனுடைய வாயிலிருந்து எல்லாம் தண்ணி வர ஆரம்பிக்குது அவனுக்கு மூச்சு பேச்சே கிடையாது அவனை யாராவது ஒருத்தவங்க சிபிஆர் கொடுத்து காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு என்னால ஊத முடியாதுங்கிற மாதிரி ஒருத்தவன் விலகிக்கிறான் பக்கத்துல அந்த சகப்பு மூடி பொண்ணு தான் இருக்கா வேற வழி இல்ல அவதான் பண்ணியாகணும் ஆகணும் அந்த மாஸ்க் கழட்டிட்டு பாக்குறா பாக்கவே கொடூரமா இருக்கு சோ வேற வழியே இல்லாம சிபிஆர் கொடுத்து ஜேசனை முழிக்க வைக்கிறா பார்த்தா ஃப்ரெட்டி கிட்ட மாட்டினா அந்த சின்ன வயசு ஜேசன் மறைஞ்சு போயிடுறான் அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாங்க சொல்லா சோ அவன் எழுந்த உடனே அவங்க ஓட்டிக்கிட்டு இருந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது இந்த டைம்ல ஜேசன் அந்த வேனை விட்டு பறந்து போய் கீழே விழுந்துடுறான் அதே சமயம் கனவுல இருந்து ஹீரோயினால எழுந்திருக்க முடியல ஜேசனை சாகடிக்க முடியல அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொள்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான் ஜேசன் இங்க இருக்கிறவங்களும் ஹீரோயின் எழுப்புறதுக்கு ரொம்பவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களால முடியல இந்த டைம்ல ஹீரோயின் அவங்க அம்மா இறந்திருப்பாங்க இல்லையா அந்த தேதிக்கு கனவுல போய்ட்டா அதே சமயம் ஹீரோயினே எல்லாரும் எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவ எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா பார்த்தா கேம் கிரஸ்டலுக்கு பக்கத்துல தான் இவங்க இருக்காங்க சரி அங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்க போறாங்க இப்போ கனவுல ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினுடைய அம்மாவை கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு வர்றான் அந்த டைம்ல ஹீரோயின் என்ன தூக்கத்துல இருந்து யாராவது எழுப்புங்களேன் சொல்லி கத்துக்கிட்டு இருக்கா இப்ப அவங்க அப்பாவை பார்த்த உடனே அப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு பின்னாடியே போறா சோ அவன் கிட்ட போயிட்டு ஹீரோனோடைய அம்மா மேல இருக்கிற போர்வை எடுக்கும் தான் தெரியுது நிறைய ரத்தமா இருக்கு ஹீரோயின் அவங்க அப்பாவை தடுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா ஃப்ரெட்டி தான் ஹீரோயினோடைய அம்மாவை கொண்டுகிட்டு இருக்கான் இது பார்க்கற ஹீரோயின் பயந்து போய் வேக வேகமா ஓட ஒரு இடத்துல தடுக்கி கீழே விழுந்துடுறா அதே சமயம் இப்ப ரியல் லைஃப்ல ஜேசன் அந்த கேம் கிரஷ்லுக்கு பக்கத்துல வந்துட்டான் இப்ப கனவுல ஹீரோயினை போட்டு ஃப்ரெட்டி அவன் நெஞ்சிலேயே கோடு போட்டுக்கிட்டு இருக்கா அதே மாதிரி ரியல் லைஃப்ல இருக்கிற ஹீரோயினோட உடம்புல நிறைய காயமாயிக்கிட்டு இருக்கு ஹீரோவும் ஹீரோயின் ஹீரோயின ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த டைம்ல ஜேசன் இவங்க இந்த இந்த இடத்துக்கு ஒரு வந்து அதுல நெருப்பப்பட்ட அந்த இடமே தீப்பிடிக்க ஆரம்பிக்குது ஜேசன் வந்த உடனே ஹீரோயினை வெட்ட பார்க்க ஹீரோ அவன் முதுகுல ஒரு காயம் பட்டுறது அடுத்து வெட்ட வெட்டுறதுக்குள்ளார ஹீரோ ஹீரோயினை எழுத்துட்டு போயிடறான் கூட இருக்கிற ரெண்டு பேரும் அங்க இருக்கிற டேபிள தள்ளிவிட ஜேசன் அந்த டேபிள்ல வெட்டி அந்த கத்தி டேபிள்ல அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரெட் கலர் முடி வச்சிருக்கிற பொண்ணு ஜேசனை போட்டு அடிச்சுட்டு இருக்கா அதுக்கு ஜேசன் திரும்ப ஒரு அடி எடுக்க செவுத்துல போய் பறந்து போய் விழுறா அதே மாதிரியே ஃப்ரெடி ஹீரோயினை போட்டு பயங்கரமா வெட்டிக்கிட்டு இருக்கான் இப்ப ஹீரோயினை ஒருத்தன் ரூட் விட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா அவன் வந்து ஜேசனை ஒரு கம்பியை வச்சு குத்தலாம்னு சொல்லி பாக்கும்போது அவனையும் ஜேசன் பிடிச்சி தள்ளி விட அவன் ஒரு கம்பியில குத்து அப்படியே கீழே விழுந்துடுறான் கனவுல ஹீரோயினை ஒரேடியா முடிச்சிடலான்னு சொல்லி ஃபைனலா ஒரு டச் கொடுக்கலாம்னு சொல்லி பாக்கும்போது ரியல் லைஃப்ல ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகும்போது ஹீரோயுனுடைய கை அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு மேல பட தூக்கத்துல இருந்து ஹீரோயின் எழுந்துடுறான் அதே சமயம் ரியல் லைஃப்புக்கு ஃப்ரெடி வந்துட்டான் இப்போ ஃப்ரெடி யோசிக்கிறான் என்னடா இது திடீர்னு இப்படி மாறிடுச்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் தான் தெரியுது நம்ம ரியல் லைஃப்ல வந்துட்டோம் அப்படிங்கிறது அப்படி திரும்பி பார்த்தா ஜேசன் நிக்கிறான் ஜேசனுக்கு ஆல்ரெடி ஒரு கனவு வந்திருக்கும் அதுல ஃப்ரெடி பயங்கரமா அடிச்சிருப்பான் அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது அதே மாதிரி ஜேசனை பத்தி ஃப்ரெடிக்கும் தெரியும் இப்போ ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோ ஹீரோயின் மற்ற ரெண்டு பேருமே தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க அந்த இடம் ஃபுல்லாவே தீ பிடிக்க ஆரம்பிக்குது உள்ள ஜேசனும் ஃப்ரெட்டியும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் வெளியில கம்பியில ஒருத்தனுக்கு குத்தி இருக்கு இல்லையா ஒரு மரத்துல சாஞ்சு உட்காந்துட்டு அந்த ரெட் கலர் முடி வச்சிருக்கிற பொண்ணு வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும் இல்ல எனக்கு லைட்டா தான் அடிபட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு போயிடுறா அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் செத்து போயிட்டான் அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு அவன் அங்கேயே செத்து போறான் இப்போ ஃப்ரெடி ஜேசன் ஒரு இடத்துல அடிச்சு போட்டுட்டு இப்போ ஹீரோ ஹீரோனை பார்த்து வரான் ஹீரோ ஹீரோனா அப்படியே பயந்து போய் நின்றுகிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு பொண்ணுடைய குரல் கேக்குது யாருன்னு பார்த்தா அந்த ரெட் கலர் முடி வச்சிருக்கிற பொண்ணு தான் ஏ ஃப்ரெடி நீ என்ன பட்டர் கத்தி வச்சுக்கிட்டு எங்களை பயமுறுத்துற ஜேசனை பத்தியா எவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கானு சும்மா நீ பட்டர் கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பயமுறுத்துறியா இனிமேலாம் நான் உனக்கு பயப்பட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெடி கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பின்னாடி பார்த்தா ஜேசன் நின்னுகிட்டு இருக்கான் ஒரே தான் அந்த பொண்ணு பறந்து போய் ஒரு மரத்துல அடிச்சு கீழே விழுந்து செத்து போறா இந்த டைம்ல பயந்து போய் ஹீரோயின் கத்த ஹீரோ மெதுவா அந்த லேக்ல இருக்கிற போட்ல ஏத்துறான் அதே சமயம் இப்ப ஃப்ரெட்டியும் ஜேசனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஹீரோயின் நான் வர வரமாட்டேன் ஃப்ரெட்டியை கொண்டுட்டு தான் வருவேன் அவன் தான் எங்க அம்மாவை கொண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஃப்ரெட்டி ஜேசனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காகவே நீங்க இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒருத்தான படம் தான் இந்த படத்தோட இதோட லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இந்த ஃபைட் எல்லாத்தையும் நான் காமிக்க முடியாது எல்லாம் வைலன்ஸ்ல போயிடும் சோ முடிஞ்ச வரைக்கும் போட்டோவாவோ இல்லனா வைலன்ஸ் கம்மியா இருக்கிறத மட்டும் நான் போடுறேன் சோ ஜேசன் ஃப்ரெடி கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல நிறைய கம்பிங்களை ஃப்ரெடி அவன் மேல தள்ளி விட அந்த கம்பிங் எல்லாம் குத்தி ஜேசன் அசை முடியாத அளவுக்கு இருக்கான் ஃப்ரெடி இந்த டைம்ல ஒரு பெரிய வெயிட்ட தள்ளி விடுறான் அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிக்கிட்டு இருக்கு அதே சமயம் சரி கீழே போலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராலி மாதிரி இருக்கு அதை தள்ளி விடலாம்னு சொல்லி பார்க்கறான் அந்த டைம்ல அவனே ஸ்லிப் அங்க தொங்கிட்டு இருக்கிற அந்த வெயிட் மேல விழுந்துடுறான் சோ வசமா ஜேசன் கிட்ட மாட்டிக்கிறான் இப்ப ஜேசனுடைய டேர்ன் ஃப்ரெடிய பயங்கரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராலிய தள்ளிவிட பார்த்தான் இல்லையா அது இப்போ ஆட்டோமேட்டிக்காவே கீழே விழுந்து ரெண்டு பேத்தையுமே அந்த ஏரியில தள்ளி விடுறது இப்ப ரெண்டு பேருமே அந்த ஏரியில ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஜேசனையும் ஃப்ரெடியும் கொளுத்திடலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையுமே அந்த மரத்தால செஞ்ச அந்த ஃப்ளோர் ஃபுல்லத்திலயுமே பெட்ரோலை ஊத்துறாங்க இந்த டைம்ல ஜேசன் ஃப்ரெடியை வெட்டலாம்னு சொல்லி பார்க்கும் அவன் கையில இருக்கிற கத்தி வச்சு ஒரு கோடு போட ஜேசனுடைய நாலு வேற துண்டா போயிடுது சோ அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான் இப்ப ஃப்ரெட்டிக்கான டைம் ஜேசனை அவன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த டைம் ஜேசனோட நிலைமையை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவும் அடிப்படுவான் இப்ப ஹீரோயின் அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க ரெண்டு கட்டையை எடுத்துட்டு வந்து ஃப்ரெடி இதோட அவன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி அவனை கூப்பிட ஃப்ரெடி அங்க பாத்துக்கிட்டு இருக்கும் ஜேசன் அவனுடைய கையாலேயே ரெடிய குத்தி அவன் உடம்புல ஓட்ட போடுறான் இந்த டைம்ல ஃப்ரெடி ரொம்பவும் டயர்ட் ஆயிடுறான் அது மட்டும் இல்லாம ஜேசன் ஃப்ரெட்டியோடைய ஒரு கையை பிச்சு தனியா எடுத்துடுறான் ஃப்ரெட்டியோடைய இன்னொரு கையில தான் ஜேசனுடைய கத்தி இருக்கும் அந்த கத்தியை ஜேசன் அரசனுடைய நெஞ்சிலே இருக்கிறான் இப்ப அங்க கொளுத்தி போட்ட நெருப்பு எல்லாமே எரிய ஆரம்பிச்சு அங்க இருக்க கேஸ் சிலிண்டர் எல்லாம் வெடிக்குது இந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த ஏரிக்குள்ள குதிச்சிடுறாங்க சோ இப்போ அந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்கும் போது ஜேஸ் அண்ட் ஃப்ரெடி ரெண்டு பேருமே எரிஞ்சுகிட்டே போய் அந்த ஏரிக்குள்ள விடுறானுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ஹீரோயினும் தண்ணிக்கு மேல வந்து அந்த மரக்கட்டையில உட்காந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க சோ படம் முடிஞ்சிருச்சுடான்னு சொல்லி நம்ம நம்பும்போது ஹீரோயின் யாரையோ பார்த்து பயப்படுறா யாருன்னு பார்த்தா ஜேஸ் கத்தியை கத்திய வச்சுக்கிட்டு ஃப்ரெடி நின்னுகிட்டு இருக்கான் ஒத்த கையோட நின்னுகிட்டு இருக்கான் இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமே போகுது நம்ம சாகப் போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெட்டி அவன் வச்சிருக்கிற கத்தியை வச்சு ஓங்கி நின்றுகிட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு கத்தி குத்துது யாருன்னு பார்த்தா ஃப்ரெடியோடைய கட்டான ஒரு கை இருக்கும் இல்லையா அதை வச்சு ஜேசன் தான் குத்தி இருக்கான் அவன் குத்திட்டு அப்படியே மறுபடியும் அவன் தண்ணியிலே விழுந்துடுறான் ஸோ இந்த டைம்ல ஒண்ணுமே பண்ண முடியல ஃப்ரெடி அந்த கத்தியையும் கீழே போட்டுடுறான் அப்படியே ஃப்ரெடி நின்றுகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எழுந்து ஜேசனுடைய கத்தியை எடுத்துக்கிட்டு இது எங்க அம்மாவை கொன்னதுக்காக சொல்லிட்டு ஃப்ரெடியோடைய தலையை வெட்ட அந்த தலை போய் அப்படியே தண்ணியில விழுது அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏரியை பாக்கும்போது ஜேசன் அப்படியே மூழ்கிட்டு இருக்கான் சோ ஜேசனும் செத்துட்டான் ஃப்ரெடியும் செத்துட்டாங்கிற மாதிரி ஜேசனுடைய கத்திய அந்த ஏரியிலே போட்டுட்டு இப்ப ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க இப்ப அடுத்த நாள் ஆகுது ஜேசன் மறுபடியும் தண்ணியில இருந்து எழுந்திருக்கிறான் சோ அப்படியே அவன் மெதுவா தண்ணிய விட்டு மேல வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு கையில கத்தியும் இன்னொரு கையில ஃப்ரெடியோடைய தலையும் இருக்கு அந்த ஃப்ரெடியோடைய தலை சிரிச்சுக்கிட்டே ஒரு கண் அடிக்குது சோ ஜேசனும் சாகல ஃப்ரெடியும் சாகல சோ இதோட இந்த படம் முடியுது ஒரு வழியா நம்ம ஃப்ரைடே தேர்ட்டீன்ல வந்த எல்லா படத்தையுமே போட்டுட்டோம் நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா ஃப்ரைடே தேர்ட்டீனுக்காக ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்கு நீங்க எப்ப நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து எல்லா பார்ட்டியுமே பார்த்துடலாம் ஸோ இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் இருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ